அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், நேற்று நடந்த குடியரசு தின விழாவில் இதுவரை இல்லாத பல பெருமிதம் கொள்ளத்தக்க நிகழ்வுகள் நடந்துள்ள உண்மையான சமூக நீதி செயல்படுத்தி காட்டப்பட்டது. பெண்களுக்கான சிறப்பு இங்கு பெருமிதம் கொள்ளத்தக்க வகையில் காண்பிக்கப்பட்டது. இது குறித்து ஊடகங்கள் விவாதிக்கவில்லை. உண்மையான சமூக நீதி என்ன என்பது இங்கு நடத்தி காட்டப்பட்டது. இது குறித்தல்லவா பெருமிதம் கொள்ள வேண்டும். குடியரசு தின விழாவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட சமூக நீதி, பெண்களுக்கான மரியாதை, சுயசார்பு குறித்தெல்லாம் அல்லவா பெருமிதம் கொண்டிருக்க வேண்டும். இராணுவ சக்தி குறித்தல்லவா நாம் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். தினமலர் பத்திரிகை முதல் பக்க தலையங்கத்தில் அழகாக போட்டிருந்தார்கள், பெண் சக்தியை பறைசாற்றிய குடியரசு தின விழா அணிவகுப்பு என்று. ஆம், பாரதத்தின் முதல் பழங்குடியின பெண் ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றினார்கள். பெண்கள், பழங்குடியின மக்கள் இங்கு ஒதுக்கப்படுகிறார்கள் என்று பிரச்சாரம் செய்பவர்கள் இது குறித்தெல்லாம் பேச மாட்டார்கள். பேரணி நடக்கும் வீதி ஆங்கிலேயர்களால் சூட்டப்பட்ட ராஜ்பாத் என்ற பெயர் மாற்றப்பட்டு கர்த்தவ்யபாத் என்று மாற்றப்பட்ட பின்னர் நடத்தப்படும் முதல் பேரணி இது. இதில் பல்வேறு வியத்தகு மாற்றங்கள், பெருமை கொள்ளும் விஷயங்கள் இடம்பெற்றன. மரபுப்படி பிரதமர் நரேந்திர மோடி புதுடில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட்டது. வழக்கமாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட 25 பவுண்டர் கன் எனப்படும் பீரங்கி பயன்படுத்தப்படும். ஆனால் தற்சார்பு நிலையை உணர்த்தும் வகையில் இந்த ஆண்டு நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட 105 mm பீரங்கி பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதுபோல சென்டர் விஸ்தா, கர்த்தவ்யபாத், புதிய பாராளுமன்ற கட்டட பணியாளர்கள், பால் வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள், மளிகை வியாபாரிகள் முன்வரிசையில் VIP கேலரியில் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்க்க வசதி செய்யப்பட்டது. இது இவர்கள் இதுவரை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவல்லவா உண்மையான சமூக நீதி? இது குறித்தல்லவா ஊடகங்கள் பெரிதாக விவாதித்திருக்க வேண்டும். பாதுகாப்பு துறையில் நம் தன்னிறைவை காட்டும் இந்திய தயாரிப்பு ஆயுதங்கள் அணிவகுத்தன. இந்த முறை ரஷ்ய தயாரிப்பு பீரங்கிகள் தவிர்க்கப்பட்டன. ஆகாஷ் மிசையில் பிரம்மோஸ், வஜ்ரா போன்ற ஆயுதங்கள் அணிவகுத்தன. 144 பேர் கொண்ட கப்பல் படை அணிவகுப்பில் வரலாற்றில் முதன்முறையாக 3 பெண்கள், 6 அக்னிபாத் வீரர்கள் இடம்பெற்றனர். லெப்டினன்ட் கமாண்டர் திஷா அமர்த் குடியரசு தின அணிவகுப்பில் கப்பல் படையை வழிநடத்தும் முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார். பெண்கள் மட்டும் பங்கேற்ற சேனையின் சிறப்பான அணிவகுப்பு பெருமிதம் கொள்ளத்தக்க வகையில் அமைந்திருந்தது. வந்தே பாரத் நடன போட்டியின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 479 கலைஞர்கள் பங்கேற்ற நடன விருந்து பரேடுக்கு மேலும் சிறப்பு கூட்டியது. இதில் 326 பெண்களும் 153 ஆண்களும் பங்கேற்றார்கள். 2வது முறையாக போட்டிகள் மூலம் தேர்வு செய்யப்படும் கலைஞர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சி நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி எத்தனையோ பெருமிதம் கொள்ளத்தக்க நிகழ்வுகள் நடைபெற்றன. பெண்கள் போற்றப்பட்டார்கள். பெண்களின் சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. சமூக நீதி நிலைநாட்டப்பட்டது. அதே போல இந்தியாவின் சுயசார்பு பெருமிதம் கொள்ளத்தக்க வகையில் காண்பிக்கப்பட்டது. இது குறித்தெல்லாம் பெரிதாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படாதது வருத்தத்திற்குரிய விஷயம். நாம் இதை அனைவருக்கும் கொண்டு செல்வோம். பாரதத்தின் பெருமையை பறைசாற்றுவோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.